இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிதம்பரம் அருகே வேளங்கிராயன் கடற்கரை பகுதியில் கொன்று புதைக்கப்பட்ட ஒரு சடலத்தின் கை வெளியே தெரிந்ததால் மனைவியின் கள்ளக்காதல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி வேளங்கிராயன் பேட்டை கிராம மக்கள் கடற்கரை பகுதியில் ஒரு சடலத்தின் கை மட்டும் வெளியே தெரிந்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு புகார் கொடுத்துள்ளனர் அவர்கள் வந்து புவனகிரி தாசில்தார் சுமதி முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் விசாரணையில் இறந்தது சேத்தியா தோப்பு அருகே பெரிய நற்குணம் கிராமத்தை சேர்ந்த மினிவேன் ஓட்டுநரான சத்யராஜ் என தெரியவந்தது இவரை கடந்த பதினேழாம் தேதி முதல் காணவில்லை என இவருடைய மனைவி தீபா கடந்த இருபத்தி ஓராம் தேதி சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்திருந்தார் இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் தீபா தன்னுடைய கள்ளக்காதலன் ஐயப்பன் என்பவருடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கணவனை கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது தீபா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சத்யராஜும் ஐயப்பனும் நெருங்கிய நண்பர்கள் இதனால் அடிக்கடி ஐயப்பன் வீட்டுக்கு வந்து சென்று உள்ளார் அப்போது தீபாவிற்கும் ஐயப்பனுக்கும் பழக்கமாகி இரண்டு பேரும் நெருக்கமாகியுள்ளனர் இவர்களின் கள்ள உறவை கண்டறிந்த சத்தியராஜ் இரண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டித்துள்ளார் மேலும் மனைவியை கடுமையாகவும் திட்டியிருக்கிறார் இதனால் தாங்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என எண்ணிய தீபாவும் ஐயப்பனும் கூலிப்படையை வைத்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்கள் அதன்படி கடந்த பதினேழாம் தேதி அவரை சேத்தியா தோப்பு அருகே இருக்கக்கூடிய ஒரு மதுக்கடைக்கு கூட்டி போயிருக்கிறார்கள் போதையில் தள்ளாடிய அவரை அருகில் இருக்கக்கூடிய வாழைத்தோப்புக்குள் வைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் அங்கேயே புதைக்க முயற்சி செய்யும் போது மழை நீர் அதிகமாக இருந்ததால் வேறு இடத்தில் புதைக்க முடிவு செய்து ஐயப்பன் ஒரு சொகுசு காரில் சடலத்தை ஏற்றி அதனை வேளங்கிராயன் கடற்கரை பகுதியில் வந்து புதைத்துள்ளார் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்து பார்த்தபோது புதைத்த இடத்தில் மணல் விலகி சடலம் வெளியே தெரிய ஆரம்பித்ததும் நர்சரி கார்டன் சென்று புல் வாங்கி அதன் மேல் வைத்துள்ளனர் இருந்தாலும் சில நாட்களில் கை வெளியே தெரிந்ததால் இந்த கொலை சம்பவம் வெளியே வந்துள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மனைவி தீபா அவருடைய கள்ளக்காதலன் ஐயப்பன் கூலிப்படையைச் சேர்ந்த வினோத் அருண் கார்த்தி விருத்தாசலம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஆகிய ஆறு பேரை கைது செய்து அவர்களை தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்